கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட பத்தி ஒரு சில முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன், சரிங்களா? சோ இதை கொஞ்சம் தெளிவா கேட்டுக்குங்க, இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும், சரிங்களா? இப்ப இந்த சப்ஜெக்ட பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 13 முக்கியமான 10 மார்க் கொஸ்டினும் நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ புதுசா பாக்குறவங்க அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசா பாக்குறவங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு நல்லா கவனிச்சுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சப்ஜெக்டும் அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல், இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கேன். இதுல வந்து நம்ம வந்து ஓரளவு எழுதக்கூடாது, ஓரளவு நம்ம அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக தான் நம்ம எழுதணும். இது நம்ம அதிகபட்சமாக ஓன் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டை ரொம்ப கவனமாக படிச்சுங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 6 10 மார்க் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிச்சிருங்க, நல்லா கவனிச்சுங்க. இந்த 6 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு அப்புறம் மற்றதை படிங்க. ஏன்னா இந்த 6 கொஸ்டின் வந்து உங்களுக்கு 3 கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டினோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அந்த 6 கொஸ்டின் தான் இப்போ நான் சொல்ல போறேன், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, அறிவு தொகுப்பும் கலை திட்டமும். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள், இது யூனிட் 3. என்ன கொஸ்டின் பாருங்க, பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள், இது யூனிட் 3. யூனிட் 3 பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கலை திட்டம் தயாரித்தலில் முன்மொழியப்பட்ட படிமங்கள், நல்லா கவனிச்சுங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கும், அதாவது இதுல வந்து இந்த ஹில்டா டாபான் வரும், அப்புறம் டைலர் மாதிரி படிமம் வரும். இது எல்லாமே நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஈஸியா படிக்கிற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி ஒரு 7 பக்கம் 8 பக்கம் வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும், சீக்கிரமும் படிச்சு முடிச்சிடலாம், சரிங்களா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கலை திட்டம் தயாரித்தலில் முன்மொழியப்பட்ட படிமங்கள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கலை திட்ட அமலாக்க படிமங்கள், இது யூனிட் 4. அப்போ ரெண்டு கொஸ்டின் யூனிட் 4 முக்கியமானது. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, கலை திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள், இது யூனிட் 2. ஆறாவது கொஸ்டின் பாருங்க, கலை திட்ட வடிவமைப்பு வகைகள், இதுவும் யூனிட் 2. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கலை திட்ட அமலாக்க படிமங்கள், இந்த ஓஆர்சி படிமம், அதை ஆல்ரெடி நான் கிளாஸும் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸை கவனிச்சுட்டு அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 6 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு அப்புறம் மற்றதை படிங்க. இந்த 6 கொஸ்டினை முடிச்சிட்டாவே மோஸ்ட்லி நம்ம 3 யூனிட் முடிச்ச மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிடும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கவனமாக எழுதுங்க.